வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு MP4 ஃபார்மேட்டை எப்படி FBMக்கு மாற்ற போகிறோம். அதில் வந்து ஏற்கனவே ஒளி அளவு குறைவாக இருந்தால் அது எப்படி அதிகமாக்குறதுங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான மென்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, Ffmpeg அப்படிங்கிற நூற்கட்டகம் லைப்ரரி தேவை. சரி, அதை என்ன பண்ணலாம்னா, நம்ம சாஃப்ட்வேர் சென்டரில் போயிட்டு லினக்ஸ் மட்டும் நான் பயன்படுத்தலாம், அதில் நீங்கள் தேடுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வரும். அப்படி வந்த பிறகு நிறுவிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி லான்ச் ரிமூவ்னு வரும், உங்களுக்கு நிறுவலினா இன்ஸ்டால்னு வரும். சரிங்களா, ஒன்று முடிச்சாச்சு. அடுத்தது என்ன போகிறோம்னா, இந்த கோப்பை மாற்ற போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம டெர்மினல் முனையத்தை திறந்துக்கலாம். திறந்த பிறகு அங்கே கோப்பு இருக்கிறதா முதல்ல உறுதிப்படுத்திக்கலாம், நம்மளுக்கு மாற்றப்பட வேண்டிய கோப்பு இருக்குது. சரி, அதை என்ன பண்ண போகிறோம், இன்புட் MP4-ஐ அவுட்புட் வெப்பமாக மாற்ற போகிறோம். அது ரெண்டு முறையில் மாற்றலாம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்லெஸ், அதில் இருக்கக்கூடிய படச்செறிவு குறைவாக இல்லாமல் நல்லா தரமாக வேணும் அப்படின்னா இந்த கட்டளையை கமாண்டை பயன்படுத்தலாம். பொதுவாக இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதிக நேரம் ஆகும், ஏன்னா கோப்பின் அளவு பெருசாக இருக்கும், ரெண்டு நம்மளுக்கு வந்து நேரமும் அதிகமாகும். அதனால் வந்து அதை வந்து நம்ம நிறுத்திக்கிட்டு இயல்பான ஒரு முறை இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்லெஸ் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். அந்த பேரமீட்டரில் எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னா, Ffmpeg-னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு -i ஸ்பேஸ் இன்புட்டு ஃபைல் நேம், இன்புட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் ஃபைல் நேம், அதனால் இன்புட் நான் கொடுத்துக்கிட்டேன். அதோட எக்ஸ்டென்ஷன் .mp4 கோப்பின் நீச்சி. அதேமாரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு வெற்றிடம் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து அவுட்புட் நியூ வெப்னு கொடுத்துக்கிட்டேன். நான் கொடுத்து பார்க்கும்போது கோப்பின் அளவு வந்து ஓரளவு சரியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து விரைவாகவும் மேலே முடியும். இது வந்து லாஸ்லெஸ்ல கொடுத்துருக்கு, இது வெப்பம் அவுட்புட் நியூ வெப்பம்னு கொடுத்துருக்கேன். சாதாரண ஒரு முறையில் கொடுக்குற மாதிரிங்க அந்த கோப்பு வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல உருவாகிக்கிட்டு இருக்கு. சரி, இது மாதிரி உருவாகிறதுக்கு அதோட ஒப்பிடும்போது நேரம் அதிகமாகும். நீங்கள் உருவான பிறகு இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த வடிவத்தில் தான் இருக்கணும். ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கேன், அதை கூட தான் இங்கே போடுறேன். சரிங்களா, இன்புட் வெப்பமாக கொடுத்துட்டேன் நான், அவுட்புட்னு வரும் இன்புட் கொடுத்துட்டேன். இதில் ஒளி அளவு நான் கேட்குறேன். இப்போ கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு தேவையான ஒளி வடிவத்தில் ஒளி அளவு இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொரு இதே Ffmpeg-ல இன்னொரு வசதி இருக்குது, அதை பயன்படுத்தி மாற்ற போகிறோம். நம்ம ஒளி அளவை அதிகப்படுத்த போகிறோம். ஏற்கனவே இருக்கிற ஒளி அளவு வந்து 256 அப்படிங்கிறது குறிப்பேடு சொல்லுது. அதை வந்து 4 மடங்கு அதிகப்படுத்தான்னு நான் சொல்கிறேன், அதுதான் இந்த கட்டளை. சரிங்களா, Ffmpeg அதே -i அப்புறம் இன்புட் வெப்பம் கொடுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் இது எடுத்து வச்சுருக்கேன் vcodec, என்ன பண்ணுறேன் அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் ஆடியோ கோடாக் இருக்குல்ல, ஆடியோ எடுத்துக்கிட்டு இந்த லைபோ ரைட்டு கொடுத்துட்டு வேல்யூம் வந்து 256 ஏற்கனவே இருக்கிறது 4 மடங்கு அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன் நாங்கள், ஆஸ்டிக்ஸ் பெருக்கல் குறி. சரிங்களா, 4 மடங்கு அவுட்புட் வெப்பம்னு கொடுத்துட்டு நாங்கள். இப்போ அந்த கட்டளை கொடுப்போம், அது உறைவாக உடனே மாற்றி கொடுத்துரும், ஏன்னா அது வந்து ஒளி வடிவம் மட்டும்தான் மாற்ற சொல்கிறோம் நம்ம, அதனால் பாருங்கள் உடனே அதை மாற்றி கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா, ஏற்றாலும் 1 நிமிஷத்துலேயே மாற்றி கொடுத்துரும். அது கோப்பின் அளவு என்னது, இன்புட் ஃபார்மேட் இன்புட் ஃபைலோட கோப்பின் அளவு வந்து 10 MB தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து உடனே இதை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், கிடச்சிருச்சு இன்புட் வெப்பம் அவுட்புட் வெப்பம். இப்போ நான் ஒளி அளவு கேட்டு பார்க்குறேன், முன்னை விட அதிகமாகவே எனக்கு கிடச்சிருக்குது.
சரிங்களா? சரி, இந்த கட்டளைகள்லாம் கீழே வந்து குறிப்பில் தரேன், நீ வேணும்னா எடுத்து பயன்படுத்திக்கங்க. நன்றி, மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். வணக்கம்.